வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த வீடியோவை புட்டின் ரசிகர்கள் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மட்டும் தான் அது கண்டிப்பாக இருக்கும். ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறவங்க, புட்டினுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா விளாடிமிர் புட்டின் எந்த அளவு வேற லெவல் ஆள், தக் லைஃப் அப்படின்னா இவர் தான்ப்பா அப்படின்றத நிரூபிப்பதற்கான வீடியோ தான் இது. நிகழ்ச்சியில் போகலாம். உலக நாட்டு தலைவர்களுக்கு எந்த அளவு தேசப்பற்று இருக்கோ அப்படின்றத ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல, இவரோட தேசப்பற்றை வச்சு நாம் முடிவு பண்ணலாம். இவர் நிகழ்த்துகிற உரையெல்லாம் கேட்கணும், வேற லெவலில் இருக்கும் தேசப்பற்று சார்ந்து. அதுவும் ரஷ்யாவுக்காக உயிர் நித்த வீரர்கள் இருப்பாங்களே, அவங்கள நினைவு கூர்ந்து இந்த மனுஷன் எப்பப்பெல்லாம் பேசுகிறாரோ அப்போல்லாம் உணர்ச்சி பெருக்கெடுக்கும் ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு, அதை கேட்குற எல்லாருக்குமே பெருக்கெடுக்கும். அதுவும் ஃபுல்லாக பேசி முடித்த பிற்பாடு உரா அப்படின்னு வருபாருங்க. அல்டிமேட் அதுதான் வெலிகை பதியது உரா. இந்த தேசப்பற்றுன்றது உரையில மட்டும் இருந்தா போதாது ராசா, எல்லாரோட உள்ளத்திலயே இருக்கணும், அதை வெளியவும் கொண்டு வரணும் அப்படின்றத புட்டின் கிட்ட இருந்து தெளிவா நம்ம கத்துக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் பயங்கர ட்ரெண்டா போச்சு. அதாவது கொற்ற மழையில புட்டின் நனைஞ்சிக்கிட்டு நிற்பார், சுற்றி அவ்வளோ அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க அவருக்கு இடைவெளி விட்டு கொஞ்சம் தூரத்தில், ஒருத்தர் கூட கொடை எடுத்து வந்து பிடிக்க மாட்டாங்க, புட்டினும் கொடையை கேட்க மாட்டார், அந்த கொற்ற மழை நின்றுக்கிட்டு இருப்பார். அது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போரில் உயிர் நிறுத்திருப்பாங்களே அவங்கள நினைவு கூர்ற ஒரு நிகழ்வுங்க. அப்பேற்பட்ட தேசப்பற்று நிரம்பின ஒரு ஈவெண்ட்டில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு மலர் வளையம் வச்சு மரியாதை செலுத்தி முடித்த பிற்பாடு அங்கே அவர் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்து சரியான மழை, அந்த மனுஷன் எங்கேயுமே திரும்பி போகலை, கொடை யாருன்னு கேட்கல, அப்படியே ஸ்டன்னாக அங்கேயே இருந்தார். இந்த நிகழ்வை ஒரு இளம் பெண் ஆழமாக மனசில் விதைச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நாளாக மனசில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா இந்த கேள்வியை, எதுக்காக புட்டின் அவர்கள் ஒருத்தரை கூட கொடை எடுத்துட்டு சொல்ல, கொற்ற மழையில் நிற்கணும்ன்ட்டு ஒரு அதிபருக்கு தலையெடுத்தான் அவர் ஏன் பண்ணார் அப்படி அப்படின்னு அவங்களுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்குங்க, அங்கே புட்டின் போயிருக்காரு, அப்போ சுற்றி பல பேர் இருந்திருக்காங்க, அதில் அந்த இளம் பெண்ணும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு புட்டினை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அந்த கேள்வி கேட்குற வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அந்த பெண் என்ன கேட்டாங்க, இது போல் அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்களே, இங்கே கொடையை வேணால் பிடிக்க சொல்லியிருக்கலாம், ஆனால் கொற்ற மழையில் அவ்வளோ தூரம் நினைறீங்களே, ஒரு அதிபருக்கு தலைவிதியாக இது, நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ புட்டின் எத்தனை நம்ம சிரிச்சுட்டே பதில் சொன்னார், போர் அப்படின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இரவு பகல்னு பார்க்காம கடுமையான பனி மழை வெயில்னு எது இருந்தாலும் அந்த போர்க்காலத்தில் இறங்கின வீரன் எதையும் பார்க்க மாட்டான், வெற்றியை மட்டும்தான் நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருப்பான். நம்ம நாட்டுக்காக போராடினவங்களும் இதே தான் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் நினைவு தினத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் என் மனசு அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்போ எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இதை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு மழை வருது கொடையிலெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது மட்டும் இல்லை நான் என்ன சர்க்கரையா மழையில் கரைஞ்சி போகிறதுக்கு அப்படின்னு சொன்னவர் புட்டின். Из скорби во время возложения цветов шел сильный дождь. Вы стояли без зонта. Связан ли этот жест с памятью о павших в Великой Отечественной войне? Знаете, война – это не просто кровь и смерть. Как не печально об этом сказать. Вот войска идут или в одну сторону, либо в другую, либо наступают, либо отступают. Они в поле находятся и днем, и ночью, и летом, и зимой. И в снег, и в дождь. И нет ситуации, при которой день закончился боевой, и все пошли по домам отдохнуть. Они там, на месте. Там живут, там погибают. Это такая ужасная, на самом деле, ситуация. Поэтому мне даже в голову не пришло, что нужно встать под зонт в самый момент, когда происходит возложение венка. Не сахарные, не растая. இதே ஈவெண்ட்டை நம்ம மழையில் நினைச்சிட்டு இருந்தாப்புல புட்டின், இதை மற்ற உலக நாட்டு தலைவர்களோடு ஒப்பிட்டும் ஒரு சிக்மா ரூல் மாதிரி வீடியோ, பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அதையும் பாருங்கள், அந்த வீடியோவில் ஒரு பக்கம் பராக் ஒபாமா, இன்னொரு பக்கம் போரிஸ் ஜான்சன், அல்டிமேட்டாக நம்ம ஆள், மூணு பேரும் கொடையை வச்சு எப்படி வேறுபடுறாங்கன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும்.
புட்டின் அவர்கள் டிவி சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுப்பாருங்க, நான் ப்ரெஸ் பீப்புளே பார்க்க மாட்டேன் அப்படின்னு பயப்படுற தலைவர் இவர் கிடையாது. முக்கியமான சேனல்களுக்கு போவார், அங்கே அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதிலும் சொல்லுவார். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சேனலில் இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணப்படுச்சு. அப்போ அந்த குறிப்பிட்ட இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறார் அந்த தொகுப்பாளர், நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யாரை பார்த்து? புட்டினை பார்த்து கேட்குறாரு. அப்போ புட்டின், மன்னிப்பேன் ஆனால் எல்லாத்தையும் இல்லை அப்படின்றாரு. உடனே அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு, எல்லாத்தையும் இல்லைன்னா அப்போ எது இதெல்லாம் மன்னிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ புட்டின் லிஸ்ட்டெலாம் போடலை, இதை இதெல்லாம் மன்னிக்க மாட்டேன்ட்டு ஒரே வார்த்தை சொன்னார், பெட்ரேயல், துரோகம், இதை மன்னிக்கவே மாட்டேன். யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா போயிருக்கிறதுக்கு பிரதான காரணமே இந்த துரோகம் தான். உலக அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெளிவாக புரியும். இந்த விஷயத்த மனுஷன் அப்பவே பதிவு பண்ணியிருக்காப்புல புட்டின். அவருக்கு பிடிக்காதது யுக்ரைன் செஞ்சதுனால தான் இப்போ வரைக்கும் யுக்ரைன் அலோகளை பட்டுட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் அப்படியே நகைச்சுவையாக பார்க்கலாமே புட்டினோட பேச்சுகளில். ஏன்னா இவ்வளோ ஃபுல்லாக சீரியஸாக பார்த்துட்டோம். இந்த ஜெர்மன் சான்ஸ்லர் ஏஞ்சலா மேர்க்கல் இருந்தாங்கள, இவங்க ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே புட்டின், இவங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நபர் தொகுப்பாளர், இவங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகளை பற்றியும் அமெரிக்க நாடுகளை பற்றியும் ஒரு டாபிக் வருது. அப்போ ஏஞ்சலா மேர்க்கல் நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம புட்டின் பேச ஆரம்பிக்கிறார். அவர் இந்த ட்ரேடு கேடுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டே வந்தாப்பில் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஊமையை ஒன்று சொல்லியிருந்தாருங்க. என்ன தெரியுமா சொன்னார்? கல்யாணம் முடிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, முதலிரவு. அந்த நேரத்தில் முதலிரவுனா ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். அவங்க அது இதுன்னு ஏதோ தெரியுதோ தெரியுது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்னு ஒன்று வருதுல்ல, குழந்தை மென்ஷன் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஒன்று நடந்து முடியுது, ஃபைனல் ரிசல்ட் வருது, இப்படி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாருங்க. இவர் இந்த விஷயத்தை சொன்னதும் அங்கிருந்தவங்க எந்தளவு சிரித்தாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அது எல்லாத்தோடய நீங்கள் அந்த வீடியோவில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஏஞ்சலா மேர்க்கல், அவங்க ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்க. много всяких анекдотов можно привести на этот счёт. Как бы не действовать во время первой брачной ночи, результат должен быть один и тот же, понимаете? ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டில் அஜித் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று ஏற்பட்டுருந்துச்சு, அது யாரும் மறந்துருக்க மாட்டோம். இப்போ நான் சொல்கிற நிகழ்வு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இந்த F1 ரேஸில் உலக ஜாம்பவனாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கார்ல லெவிஸ் ஹாமில்டன், இவர் ஒரு குறிப்பிட்ட ரேஸில் ஜெயிச்சிட்டாருங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரேஸில் ஜெயிச்ச பிற்பாடு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் அந்த வெற்றி கோப்பையை கொடுத்தார் யார்கிட்ட? ஹாமில்டன் கிட்ட. அந்த வெற்றி கோப்பையை வாங்கின பிற்பாடு இந்த ஷாம்பெயின் செலிப்ரேஷன்னு சொல்லுவாங்க, ஷாம்பெயின் வச்சு ஃபுல்லாக குளிக்க எல்லாருமே அடித்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. புட்டின் அந்த குறிப்பிட்ட வெற்றி கோப்பையை கொடுத்துட்டு அந்த மேடையிலேருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி விலகி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த கொண்டாடத்தை ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஹாமில்டன். ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டார், குளுக்கின ஷாம்பெயினை புட்டினுக்கு பின்னாடி அடிச்சிட்டாப்புல, பின்னாடி ஃபுல்லாக கோட்டிலலாம் புட்டினுக்கு அந்த வெள்ளை வழியாக படர ஆரம்பிச்சிடுச்சு. புட்டினோட பாதுகாப்பு அதிகாரிகள் முறைச்சிக்கிட்டே வந்து அப்படியே கையை வச்சு அவர் மறைச்சி அப்படியே கூப்பிட்டு போயிருப்பாங்க. இது ரொம்ப பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. ஹாமில்டன் வேணுமே தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு, அவங்க நாட்டு அரசு சொல்லி தான் அமைச்சிருக்கோம், புட்டினை அசிங்கப்படுத்திடுவான்ட்டு, அதனால தான் பார்த்துருக்காரு. அது இதுன்னு பல பேர் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. இதில் குறிப்பாக சொல்கிறது தான் நம்ம ட்ரம்ப் அவர்களை சொல்லலாம். பிரசிடென்ட் எலெக்ட் ஆனார் பார்த்தீங்களா, அப்போவே ட்ரம்ப் இதை பற்றி பேசியிருந்தாப்புல, என்ன இருந்தால் ஒரு நாட்டோட பிரசிடென்ட் இது போலாம் பண்ணுறது அத்துமீறல்ப்பா, அதுன்னு அட்வைஸை போட்டிருந்தார். இப்படி கண்டனங்கள் பெருசாக மாறவே ஹாமில்டன் என்ன சொன்னார், சத்தியமாக நான் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணலை, நான் அதை பண்ணவே இல்லை அது இதுன்னு சொல்லிட்டாப்புல. ஒரு காலத்தில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகவே மன்னிப்பு கேட்டார், புட்டினுக்கிட்டே மன்னிப்பு கேட்டார். இல்லைங்க நான் வேணும்னா பண்ணலை, செலிப்ரேட் பண்ணுமோ எது தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ரைசிங் செரிமனி ஒன்று நடக்குது. அங்கே ஹாமில்டன் தான் ஜெயிக்கிறாரு, புட்டின் வராரு, அந்த வெற்றி கோப்பையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹாமில்டன் பிஹேவியர் அங்கே எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். இந்த கோபமான இடத்துல அப்படியே ஈஸியாக ஆட்களை கலாச்சி விட்டு போகிறதெல்லாம் புட்டின் கிட்ட கற்றுக்கணும்.
ஒரு தடவை என்னாச்சு, இந்த ஜெர்மனி அரசு இருக்கலாங்க, அவங்க பகிரங்கமாக நியூக்ளியர் எனர்ஜியை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அணுசக்திலாம் வேலைக்கே ஆகாது, அதெல்லாம் எதுக்கு, வாயு கெய்ன்றீங்க, இந்த கேஸ்லாம், இதெல்லாமே இயற்கையை பாழ்படுத்திடும் சீழ்படுத்திடும், அதுதான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் புட்டினோட காதுக்கு போகுது. அப்போ அவர் பேசுகிறாரு, ரியாக்ட் பண்ணுறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜெர்மனி இப்போலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நியூக்ளியர் சக்தி வேஸ்ட்டு, இந்த கேஸ்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நான் ஏதோ கருத்து சொல்ல விரும்பலை, ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லை, அவங்க வீட்டிலலாம் எரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க, இந்த மரக்கட்டைகளையா அந்த காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி? அப்படி அவங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், சைபீரியா இருக்குல்ல நம்ம பகுதி, அங்கே நிறைய மரக்கட்டைகள் இருக்குது இந்த நெருப்பு மூட்டுறதுக்காகவே, வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, அவங்ககிட்ட இல்லை நினைக்கிறேன், வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு அசால்ட்டாக கலாச்சார். Немецкая общественность не нравится атомная энергетика. Ну, я не хочу давать никаких комментариев. Вот, но... Я вообще не понимаю, чем вы будете топить. Газа не хотите, атомную энергетику не развиваете. А что вы будете, дровами топить? Ну, дрова тоже в Сибирь надо ехать. Чтобы... За дровами тоже в Сибирь надо ехать, понимаете? У вас же и дров-то же нет. ஒரு தடவை ரஷ்யாவில் இந்த பணக்காரங்களாக இருக்காங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்மளால் ஏதோ மீட்டிங் போட்டுருப்பார் போல இருக்குது புட்டின். அப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று நம்ம ரெடி பண்ணலாம், இதில் எல்லா பணக்காரங்களும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் எல்லா பணக்காரங்களும் உட்காந்துருக்காங்க, அங்கே புட்டினை உட்காந்துருக்காரு. அவர் கேட்குறாரு ஒரு பேப்பரை பார்த்துட்டு, இதில் எல்லாரும் கையெழுத்து போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஆனால் போட்டேன் அப்படின்றாங்க. அப்போ புட்டின் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு, டெரிபசக்கா அவர் பேருங்க, நீங்கள் கையெழுத்து போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் போட்ட அப்படின்னு ஒரு மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜில் தெரியுது போய் சொல்கிறாரு, போட்ட அப்படின்றாரு. புட்டின் நம்பலை, ம் அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. அவர் கொஞ்சம் தடுமாறுறதும், வாங்க எழுந்து வாங்க, இங்கே உங்கள் கையெழுத்தனால பார்க்க முடியல, போட்டு போங்க அப்படின்றாரு. அவரும் பயத்தில் நடுங்கிக்கிட்டு வந்தவர் புட்டின் பக்கத்தில் நின்று கையெழுத்து போட்டுட்டு, புட்டினோட பேனை அப்படியே கையில் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. புட்டின் உடனே கூப்பிட்டு, என் பேனை கொடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. அந்த காட்சியை பாருங்கள், அவ்வளோ மாசாக இருக்கும். Что я не вижу? Ваши подписи идите, пишите. Идите ко мне. Да, договор. Только вторичку мне, видите? ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டை ஆரம்பித்ததுக்காக அமெரிக்கா ஏதோ பெருசாக பழி வாங்குற நினச்சிக்கிட்டு பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டு இருக்காங்கள, இதெல்லாம் புட்டின் மனசில் பெருசாக ஆழமாக இறங்காது போல இருக்குது. மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடியும் அமெரிக்கா இதே மாதிரி ரஷ்யா மேலே பொருளாதார தடைகளை விதிச்சுது. அப்போ ஒரு செய்தியாளர் கேட்டிருந்தார் புட்டின்கிட்ட, என்னங்க இது போல் ரஷ்யா அவங்க மேலே நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்குது, என்னாக போதும், என்னங்க இதை பற்றி எதனா சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. அப்போ புட்டின், ரியலி அப்படியா அப்படின்னாருங்க. ஒரு வார்த்தையில் அமெரிக்காவை இதை விட வேறு யாராலையும் கலைக்க முடியாது, ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டாலும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்ற அந்த தைரியம் இருக்குல்ல, தன்னம்பிக்கை, இதை புட்டின்கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட பதிலில் மட்டுமே பார்க்க முடிஞ்சது. Первый вопрос это новость последних часов. США объявили о новых санкциях в отношении России. நம்ம ஊர்லலாம் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்க்கு இடையில ஏதாவது கான்ஃப்ளிக் நடக்குது அப்படின்னா அது வெளியே அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஒரு அரசு அதிகாரி இன்னொருத்தர திட்டுறாரு அப்படின்னா வெளியே அவசரம் கொண்டு வந்துட மாட்டாங்க. ஆனால் ரஷ்யாவில் இது அப்படியே தலைகீழாக இருக்குது. புட்டின் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட அதே போல் கவர்மெண்ட் அஃபிஷியல் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுறாரு. எல்லா முக்கியமான அஃபிஷியல்ஸும் இந்த உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இது போல் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் அதை சரி பண்ணாமல் இருக்கீங்க, கேட்டால் 2 மாதம் டைம் கேட்குறீங்க, எனக்கு டெக்னாலஜி பற்றி நல்லா தெரியும், ஒரு வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு தெரியும், என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாம் அப்படின்னு கேட்டவர், 2 மாதம்லாம் கொடுக்க முடியாது, உடனடியாக அந்த வேலையை முடிங்க அப்படின்னு ஆர்டர் போட்டார். У нас министерство транспорта не существует, что ли? Есть, по-моему, вы курируете эту отрасль, да? Что происходит? Мы секундочку. Мы понимаем, насколько это серьёзно. Просто даже это не серьёзный подход к делу. Это же касается там тысяч людей. Это что, неужели нельзя было сделать заранее? А теперь вы говорите, нужно ещё 2 месяца для того, чтобы эту проблему закрыть. Железнодорожное сообщение пригородное должно... Нам ஆளுக்கு அந்த நாட்டு மக்கள் இருக்காங்கள, அவங்க மேல அலாதி பிரியங்க. ஒவ்வொரு நாட்டு தலைவருக்கும் அவர் சார்ந்து இருக்க நாட்டு மக்கள் இருக்காங்கள, அவங்க மேல இந்த பிரியம் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நல்ல தலைவன். அப்போ இப்படி நல்ல தலைவனா புட்டினை பார்க்கலாம். அதுவும் புட்டினுக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, அவர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாருன்னா எதிரில் இருக்கவங்க புட்டினோட கண்ணை பார்க்கணும், அப்படி பார்க்கலன்னா இவரை அவமதிக்கிற மாதிரி அவர் நினச்சி பாருங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கடுப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு விஷயமா நடந்துச்சு, அதை பற்றியே சொல்கிறேன்.
ஒரு தடவை ரஷ்யாவில் இயற்கை பேரிடர் ஒன்று ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த மக்கள்லாம் அவஸ்தப்பட ஆரம்பிச்சிருக்காங்க, இயற்கை இடம் இல்லாமல் அங்கங்கே ரொம்ப தவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கூட இவங்க பிரசிடென்ட்டுக்கிட்ட நிறைய லெட்டர்ஸ் எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு டெலிவரி ஆகுமா இல்லையான்னு தெரியலாம், எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் பிரசிடெண்ட் பார்த்துருக்காருங்க, யார் புட்டின் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு உடனடியே எல்லா ஆஃபீஸர்ஸையும் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு எல்லாம் என்ன கழட்டிகிட்டு இருக்கீங்க, அங்கே இருக்க மக்களை எனக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க, இது போல் இங்கே நிலமை சரியில்லை, அது இது நாங்கள் ரொம்ப தவிக்கிறோம் கஷ்டப்படுறோம்ட்டு நீங்களாம் என்ன ஆணையை பிடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டவர் அந்த அதிகாரிகளை வெளுவரும் வெளுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த ரெஸ்பான்ஸ்ஃபுல்லான அதிகாரி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்கிறாரு. ஓகேவா, இங்கே பார்த்தவர் பட்டு பண்ணி திரும்புகிறாரு. அப்போ புட்டின் கொஞ்சம் என்ன பாருங்கள் என்ன பாருங்கள் அப்படின்றார். பார்த்த பிற்பாடு நிறைய விஷயம் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கே குழந்தைங்களாம் பயங்கரமாக பசியில் இருக்கான், நம்ம நாட்டு குழந்தைங்க பசியில் இருக்குன்னா நாம தான் பொறுப்பு, உடனடியாக எல்லா பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்னு வரக்கூடாதுன்னு மக்களுக்காக தனக்கு நெருக்கமான சகாக்களையும் முக்கியமான அரசு அதிகாரிகளையும் முறைச்சிக்கிட்டாலு நம்ம புட்டின் தான். Дети не едят это. Это что такое? Это мне что, нужно кого-то на баланду посадить, чтобы там баланды не было? Немедленно займитесь этим вопросом. இது வேற லெவல் தக் லைஃப். இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு ஒரு ஆர்மி ஆபீஷியல் நடக்கிறான், வந்து புட்டினை பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காரு, ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறாரு. அது ரிப்போர்ட்டா இல்லைனா எதனா பிரச்சனைகள் சம்மந்தமாக தான் தெரியல. அதை புட்டின் வாங்குறாரு, பார்த்து படிக்கிறாரு. சில வினாடிகள் தாங்க இருக்கும், கீழ்ச்சி அவ்வளோ தூரமாக போட்டு அவர் முடிஞ்சு பார்க்குறாரு, பிரச்சனை முடிஞ்சிச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு. யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு பல தலைவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரெஸ் மீட்லாம் கேட்பாங்க அடிக்கடி, சார் இது மாதிரியா அது மாதிரியான்னு. அப்போ தான் இந்த ஒரு டெம்ப்ளேட்டான பதிலை நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்மால் இந்த பதிலை கூட லாபகமாக கையாள்றவருங்க புட்டின் அவர்கள். இவர்கிட்ட ரிப்பீட்டடாக ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அது எத்தனை வாடி கேட்டாலும் பதில் சொல்லுவார், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, கடுப்பாயிடுவார். ஆனால் பெரிய விளக்கம் கொடுத்துட்டு கடுப்பாவார். நான் அதை பற்றியும் சொல்கிறேன். இந்த எஸ்டோனியா இருக்குல்லங்க, அதை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், ஒரு பெண் பத்திரிகையாளர் புட்டின்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. இது போல் ரஷ்யா ஆக்கிரமிப்பு பண்ணுதுன்ற விஷயம் தெரிய வந்தாலும் கூட மன்னிப்பு கேட்கறது உங்களுக்கு ஏன் சார் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. அதனால் புட்டின் கேஜிபியில் உளவாளியாக இருந்த அதிபராக மாறினவர், அவருக்கு பாடி லாங்குவேஜை படிக்க தெரியாதா என்ன, அவருக்கு புரிஞ்சிடுச்சு இந்த பொண்ணு வம்புழுக்க தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று அவர் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தார். புட்டின் சூப்பர் கேள்வி, இந்த கேள்வியை கேட்டதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், நல்ல கேள்வி, நீங்கள் ரஷ்ய மொழியை நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஷ்ய மொழி படிக்கவும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1989 காங்கிரஸ் சட்டத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொன்னவர் பெரிய விளக்கம் ஒன்றை கொடுத்தாருங்க. ஆக்கிரமிப்பு இல்லைன்றதை சொல்லி உணர்த்துறதுக்காக அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தாரு. அதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டுன்னு மனுஷன் அப்படியே பேசுகிறாப்புல எல்லாத்தையும், அங்கேருந்த எல்லா பத்திரிகைகளும் ஸ்டன் ஆகிறாங்க. அப்படி இந்த விளக்கத்தை கொடுத்து முடித்த பிற்பாடு கடைசி நேரத்தில் சொன்னார், இன்னொரு தடவை இந்த கேள்வியை என்கிட்ட யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா எந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனாலும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்களா அவர்கிட்ட, அதில் கடுப்பாகி தான் அந்த மனுஷன் இவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு எண் பஞ்சை கொடுத்துருந்தார். அது மட்டுமா, எனக்கு நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, சோவியத் யூனியனில் ஆரம்பித்து பல பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்க அப்படின்னு நோஸ் கட்டும் பண்ணார். Тяжело сказать, извините за оккупацию. Спасибо вам большое за ваш вопрос. Он очень кстати. Что касается, начну с последнего. Вы так хорошо говорите по-русски, что уверен и читаете не хуже. Возьмите, пожалуйста, постановление съезда, или вы хотите, чтобы мы делали это каждый год? Что еще нужно сказать, как вы считаете? Мы считаем, что это вопрос закрыт. Все, возвращаться к этому больше не будем. Сказали один раз, достаточно. Теперь по поводу оккупации. என்னப்பா இவ்வளவு டெரரான ஒரு பிரசிடென்ட்டா இருக்காரு, ரொம்ப கோவப்படுற போல இருக்க, பாசம்னா தெரியாது போல இருக்கு அப்படின்னு சில நினைக்கலாம். அங்கதாங்க நம்ம ஆளு வேற லெவல். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆகும். ரஷ்யாவில் ஒரு பார்வையற்ற ஒரு சின்ன பொண்ணு, அவங்களோட ஆசை என்ன தெரியுமா, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை தொட்டு பார்க்கணும், இதுதான் அவங்களோட ஆசையே. இதை மற்ற நாடுகளில் நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல, அந்த அளவு இறங்கி அந்த பிரசிடென்ட்லாம் வருவாங்களான்னு தெரியல. ஆனால் புட்டின் வந்தாருங்க, அவரோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இது போல் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் வேறு ஏதோ பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்களை தொட்டுப்பாங்கன்னு ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் யோசிக்கவே இல்லைங்க, இருக்கிற வேலை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு கிளம்பி நேராக வந்துட்டார். அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கே வந்துட்டார்.
வந்தவர் கையை கொடுத்துட்டு ஒரு அப்பா தன்னோட மகள்கிட்ட எப்படி நடந்துப்பாரோ அப்படி நடந்துக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலாக புட்டினுக்கு இந்த வெளியாட்கள் அவர் தொட்டு பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு வீடியோட பார்த்துருப்பீங்க, ஏஞ்சலா மேர்க்கல் தலையில் வேர்க்குதன் கூட சொல்லுவாங்க புட்டினை, அப்போ ஒரு தொடக்கூடாது அப்படின்னு இருப்பார், அவர் தொட்டு பேசினா அவர் பிடிக்காது. அதோ ஒரு சிலர்லாம் மத குருக்கள்லாம் வந்து கையில் முத்தம் கொடுப்பாங்க யார் புட்டினுக்கு, அதை கூட வெறுத்த நபர் அவர். அப்பேற்பட்ட நபர் அந்த சின்ன பொண்ணை தன்னோட உடம்புல எல்லா இடத்துல தொட விட்டாருங்க. இந்த பொண்ணு தலையில் தொடுது, பின்னாடி தொட்டு பார்க்குது, இங்கே ஃபுல்லாக தொட்டுக்கிட்டு இருக்குது, பின்னாடி இந்த முதுகு இருக்குல்ல புட்டின் முதுகு, அது வரைக்கும் தடவை பார்க்குது, எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணார். அந்தளவு பாசத்தையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த பொண்ணுக்கிட்ட புட்டின் காட்டின பாசத்தையும் நீங்கள் பார்க்கணும், மறந்துடுவீங்க. என்னப்பா பாறைக்குள்ள ஈரம்னா இதானா அப்படின்னு உங்களுக்கே தோணும். நம்மளுக்கு பியானோ இசைக்கருவி இருக்குல்ல, அதனால் உயிர், அதில் ஒரு சில கிண்டலாம் பண்ணியிருக்காங்க இவரை, நான் அதை பற்றியே சொல்லி ஆகணும். இந்த ப்ரொஃபஷ்னலாக வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாசிப்பாங்களா, அப்போ எதனா ஒரு இடத்துல நோட்டை விட்டுட்டானா கூட அதை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க மியூசிக் நல்லா தெரிஞ்சவங்க. அப்பேற்பட்ட ஆட்கள் இவரோட இந்த பியானோ வாசிக்கிற திறமையும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இவர் இந்த சீன் போடுறதுக்காகவோ மற்றவனோட கவனத்தை பெறுறதுக்காகலாம் பியானோவில் போய் உட்காரவர் கிடையாதுங்க. இந்த பியானோவை பார்த்துட்டா போதும், குடு குடுன்னு ஓடி போய் உட்காந்துருவார். எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அங்கே போய் உட்காந்துட்டு தனக்கு தெரிஞ்சதை வாசிப்பார். நான் ரொம்ப சூப்பராக வாசிப்பேன், அது போல் தாட்டில் அவர் கிடையவே கிடையாது, அது மாதிரி ஒரு ஆள் இல்லைன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஏதோ புரியாதான், இசை மேலே அவ்வளோ தீராத மோகமாக, அதனாலே பியானோவை பார்த்தாலே போதும் போய் உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாராம். அது மாதிரி அவர் நிறைய ஈவெண்ட்டில் வாசிச்சிருக்காரு. இதில் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தார், அப்போ கூட வாசித்தார், அதை நீங்களே பாருங்கள். உலகத்திலேயே செல்ல பிராணிகளை இவர் மாதிரி வேற யாராலையும் நேசிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இந்த உலக தலைவர் மாதிரி வேற எந்த தலைவரும் நேசிக்க மாட்டாங்க, அடிச்சு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெட்ல வருங்க அவர், அவர் கூட இருக்க மனுஷங்களை நம்பவே மாட்டார், பெருசா பெட்ஸை நம்புவார். அது துரோகம் பண்ண கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கிற மனுஷன். அது வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களாக போறப்ப இந்த புறாக்கள்லாம் திரண்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த இவர் கூட வருவார்ல கவுண்டர் பார்ட்டு பிரசிடென்ட்டு, அவரை கண்டுக்காம அந்த புறாவை கூட போய் விளையாட ஆரம்பிச்சிருவார். அங்கே நாய்கள் இருக்குன்னா அதை பிடிச்சி விளையாடிட்டு இருப்பார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சக மனுஷங்களை கிட்ட நெருங்கிட முடியாது புட்டின் கிட்ட, அப்பேற்பட்ட அளவுக்கு பெட்டில் வருங்க. அதை பற்றி அவரோட வீடியோ உங்களை போஸ்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல தலைவன் நல்ல மனுஷன் எப்படி வாழணும்னு புட்டின் ஆகச்சிறந்த வகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்ல, மாஸ் காட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்ல, இவரோட வாழ்க்கையில் இருக்க அந்த ஒட்டுமொத்த மாசையும் ஒரு ஃபுட்டேஜாக இப்போ நீங்களே பாருங்கள், அப்போ தான் புரியும் பிறந்தா புட்டின் மாதிரி பிறக்கணும்னு சொல்லிட்டு.
மக்களே, இதுதான் மக்களே புட்டினோட தக் லைஃப் அப்படின்றது. நம்ம அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதுக்கு முன்னாடி விமர்சித்தார்ல, புட்டின் ஒரு தக்கு, பியூர் தக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். கரெக்டு தான், நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு தக்கு உள்ளாருங்களா, அது தப்பே கிடையாது. அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். முழுக்க முழுக்க புட்டின் ரசிகர்களுக்காகவே உருவாக்கின கண்டென்ட் இது. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.